ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜெசி டியூபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த ஃபியூஷன் ஏலியன்ஸை பற்றி போட்டதுலேருந்து எல்லாருமே ப்ரோ ஃபியூஷன் ஏலியன்ஸை பற்றி நிறையா போடுங்க, ப்ரோ ஃபியூஷன் ஏலியன்ஸை பற்றி நிறையா போடுங்க அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஏலியன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஏலியனோட ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்பர் ஃபைவ்ல என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரிக். ஸோ ஆமாம், அப்ரிக் தான். ஸோ அந்த ஏலியனோட ஃபஸ்ட் என்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான என்ட்ரின்னு சொல்லலாம். நம்ம ரூக்கோட ப்ரோட்டோட்ரக்கையும் நம்ம பென்னோட டென் ஸ்பீடையும் ரெண்டுத்தையும் உடஞ்சி போயிருக்கோம். ஸோ அதை சேர்க்கறதுக்காக அப்ரிக் வந்து அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பார் நம்ம பென்டன் தௌசண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் தௌசண்ட் வந்து அப்ரிக்காக மாறி, ஸோ அந்த ரெண்டு இதையுமே சரி பண்ணுவார். சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் சைக்கிள் தெரியும். ஸோ அப்போ தான் அந்த ஏலியனோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஏலியனை நம்பர் ஃபைவ்ல வச்சுருக்கோம். இப்போ நம்பர் ஃபோரில் என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் செக். ஆமாம், பிக் செக் தான். ஸோ பிக் செக் பார்த்தீங்கன்னா, நம்ம வேபிக்கையும் அப்செக்கையும் ரெண்டு ஏலியனையுமே ஃபியூஸ் பண்ண ஏலியன் தான் இந்த ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸே வந்து ஆம்னிவர்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ரிக் வந்து அதே எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் செக்குமே வந்திருப்பார். ஸோ எப்படி வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏலியன் வந்து வருமானு நமக்கு தெரியாது, பட் டக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த ஏலியன்ட்டு இருக்கிற மைனஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வேபிக்கிட்ட இருக்கிற ஹைட்டும் இருக்காது, நம்ம அப்செக்கோட ஹைட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஹியூமங்கிசர் அளவுக்கு ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த ஏலியனோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸுங்கிறது வந்து நம்ம இயானோட ஆளுங்களையும் இயானையும் வந்து அடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பார். ஸோ அப்போ வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை நம்ம பெட்டர் தௌசண்ட் மாறுவார். ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரியை வந்து நம்பர் ஃபோரில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் த்ரீயில் என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கூப்சூர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இந்த ஏலியன் இருக்கானே தெரியாது. ஏன்னா இந்த ஏலியன் வந்து வந்ததே ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு பத்து நிமிஷமோ தான் அந்த எபிசோட்லேயே வந்திருக்கும். ஸோ ஒரு இடத்துல தான் நம்ம பென்டன் தௌசண்ட் வந்து மாறி இருப்பார். ஸோ அவர் கதவை வந்து உடச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த ஏலியன் வரும்போது. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல என்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏலியன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் கூட, நம்ம கூப்மங்க சார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் கூட. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரியை நம்பர் த்ரீயில் வச்சுருக்கோம். பெருசாலாம் இந்த ஏலியனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன். எப்படி நம்ம ஹியூமங்க சாரோட பவர் இருக்கு, அதே மாதிரி நம்ம குரூப்போட கொஞ்சம் இமோட்டல் அளவுக்கு, குரூப் இமோட்டல் கிடையாது, இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏலியன் வந்து இவர் அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு எதுவும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியை நம்பர் த்ரீயில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் டூவில் என்ன ஏலியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஷாக்கர். ஆமாம், இப்போ நம்ம பார்த்த ஏலியன்லேயே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி தான் இந்த ஏலியனுக்கு தான் இருக்குது. ஸோ நானே யோசித்து பார்த்தேன், கரெக்டாக இந்த ஏலியனுக்கு மட்டும்தான் ஒரு என்ட்ரிங்கிறது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பெண்டன் தௌசண்ட் வந்து இந்த ஏலியனா எப்போ மாறுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிவர்ஸில் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாறுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே குதிச்சு மாறுவார் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு கிராஸ் ஓப்பரோட பவரும் இருக்கு, அதே மாதிரி நம்ம ஷாக் ஸ்குவாட்சோட பவரும் இருக்கு. ஸோ ஒரு டீசென்டான சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இப்போ நம்ம ஷாக் ஸ்குவாட்ச் அட்டாக் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் பவர் வருதா, அதே மாதிரி இவர் நல்லா குதிச்சு குதிச்சு அட்டாக் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பவர் வந்து இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு டீசெண்டான என்ட்ரி இந்த ஏலியனுக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மூணு ஏலியனையும் கீழே வச்சுட்டு இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பொசிஷனில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ உங்கள் சேனலில் ஹானரபிள் மென்ஷனே இல்லைன்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹானரபிள் மென்ஷன் இருக்குது. ஸோ இதில் வச்சு தான் ஆகணும், ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு ஏலியன். ஸோ என்ன ஏலியன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாமிக் எக்ஸ். என்ன ப்ரோ அட்டாமிக் எக்ஸ் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, ஹானரபிள் மென்ஷனா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுது. எஸ் அட்டாமிக் எக்ஸ் தான் அந்த ஏலியன். எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஏலியனோட என்ட்ரி வந்து ஸோ ஹண்ட்ரடுக்கு ஜீரோ கூட கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக கொடுத்துருப்பாங்க. அந்த குரோனோசேஃபியன் டைம் பாம்பு இருக்குது தெரியுமா, ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இவர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஸோ இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரியே ரொம்ப மோசமாக இருக்கும். வரும்போது அப்படியே இவர் தடுத்துருவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருமே அது உள்ளே போய் மாட்டிப்பார் அந்த குரோனோசேஃபியன் டைம் பாம்பில். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட என்ட்ரி வந்து வைக்கவே கூடாது, ஹானரபிள் மென்ஷனில் கூட இருக்கக்கூடாது, நமக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை நம்ம ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கோம். இப்போ நம்பர் ஒன்னில் என்ன ஏலியன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன். ஸோ அது என்ன ஏலியன் பார்த்தீங்கன்னா, ஃபோர் மங்கசார். ஆமாம், ஃபோர் மங்கசார் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏலியன், ரொம்ப பவர்ஃபுல் ஏலியன், வேறு லெவல் என்ட்ரி எல்லாமே இந்த ஏலியனுக்கு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கும்.
நம்ம நோ வாட்ச்மேன் இருக்கார் தெரியுமா, நம்ம நோ வாட்ச்மேனை காப்பாற்றுறதுக்காக ஒரு என்ட்ரி கொடுப்பாரு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம பென்டன் தௌசண்ட் முதல்ல குதிப்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் என்ட்ரி அந்த ஏலியனுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபியூஷன் ஏலியன்ஸ் லிஸ்ட்லேயே போட்டிருப்போம், அதுலேயுமே நம்ம இதை சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வேணால் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த ஏலியன் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு இந்த ஏலியனை மேலே வச்சேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஏலியனோட என்ட்ரி பிடிக்கணும் அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஏலியனில் எந்த ஏலியனோட என்ட்ரி ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேம் வீடியோ, பை ஃப்ரெண்ட்ஸ்.